அஸ்ஸலாமு அலைக்கம். நான் சுல்தானா பர்வீன். ஒரு நாட்டில் வித்தியாசமான கட்டுப்பாடோடு அங்கே ஆட்சி நடந்துகிட்ருக்கு. என்ன வித்தியாசமான கட்டுப்பாடு அப்படின்னா, மக்கள்ல இருந்து யார் வேண்டுமானாலும் ஆட்சி பொறுப்புக்கு வரலாம், யார் வேணாலும் அரசராகலாம். ஆனால் பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டு காலம் தான். 5 ஆண்டு காலம் மட்டும்தான் அவங்க அரசராக இருக்க முடியும். 5 ஆண்டு கால பதவி முடிந்ததற்கு பின்னாடி அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு அவங்க போயிடணும். இதில் என்னென்னா, தீவுக்கு போன யாரும் திரும்பி வரமாட்டாங்க, அங்கேயே அவங்க இறந்து போயிடுவாங்க. தீவில் கொடிய விலங்குகள் நிறைய இருக்குது, அதனால் இங்கிருந்து அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் விலங்குகளே அவங்கள கொன்னுடும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. யார் வேணாலும் அரசராகலாம், 5 வருஷம்தான் அரசராக இருக்க முடியும், பதவிக்காலம் முடிஞ்சவுடனே தீவுக்கு போயிடும். இப்போ இப்படி இருக்கும்போது நிறைய பேர் மனசுக்குள்ளே அரசராகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் கூட 5 வருஷத்துக்கு பின்னாடி இறந்து போயிடுவோமே அப்படிங்கிற பயத்தில் நிறைய பேர் அந்த பதவிக்கு வராமலே இருக்காங்க. சில பேர் வந்து 5 ஆண்டு காலம் நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிடலாம் அப்படிங்கிற மனநிலையோட பதவிக்கு வராங்க. இன்னும் சில பேர் பதவிக்கு வந்ததற்கு பின்னாடி அந்த நேரம் ஆக ஆக ஆண்டுகள் போக போக அந்த 5 ஆண்டுக்கு முன்னாடியே எங்கே அடுத்த வருஷம் இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் மாரடைப்பு வந்து இறந்து போயிடுறாங்க. இப்படி தான் அங்கே ஒரு நிலைமை இருக்குது. இப்போ இப்போ ஒரு அரசர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் கடற்கரையில் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவரை வழி அனுப்பி வைக்கணும் இல்லையா தீவுக்கு, அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ அரசர் வந்து புதிய ஆடையை அணிஞ்சிட்டு முகத்தில் சிரிப்போட கம்பீரமாக கடற்கரைக்கு நடந்து வர்றார். மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இதுவரைக்கும் தீவுக்கு போன யாருமே திரும்பி வரலை, ரொம்ப பயத்தோடு தான் தீவுக்கு போவாங்க, இவர் என்ன இவ்வளவு சிரித்த முகத்தோடு வராரே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த படகோட்டியும் ஆச்சரியமாக பார்க்குறார். ஒரு அலங்கரிக்கப்பட்ட படகுல தான் அந்த தீவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ அந்த படகோட்டியும் அவர் ஆச்சரியமாக பார்க்குறார். இவர் படகுல ஏறி உட்கார்றார். மக்கள்லாம் அவங்களுக்கு வணக்கம் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ படகு போய்கிட்டு இருக்கு, தீவை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது படகோட்டி அரசரை பார்த்து இப்படி கேட்குறார், கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமா இல்லையா? நானே எவ்வளவோ அரசரை கொண்டு போய் அந்த தீவில் விட்டுருக்கேன், யாருமே திரும்பி வந்ததில்லை, போகையில் அவ்வளவு பயத்தோடு போவாங்க, நீங்கள் என்ன இவ்வளவு சிரித்த முகத்தோடு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அரசர் சொல்கிறாரு, நான் சாக போகலையே. படகோட்டி சொல்கிறேன், யார் அங்கே போனாலும் இறந்து போயிடுவாங்க, அங்கே கொடிய விலங்குகள் இருக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அங்கே சாக போகலை, வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். படகோட்டி அவரை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார். என்ன இவர் இப்படி பேசுகிறாரே அப்படிங்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அரசர் இப்படி சொல்கிறார், நான் 8 ஆண்டு காலம் பதவியில் இருந்தேன் அப்படின்னு படகோட்டியை பார்த்து கேட்குறார். எல்லாரும் போலதான், 5 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கீங்க, ஏன் இது தெரியாத விஷயமா அப்படின்னு கேட்கும்போது அரசர் அதற்கு இப்படி விளக்கம் கொடுக்குறார், ஆமாம், 5 வருஷம் நான் அரசனாக இருந்திருக்கேன், ஆட்சிக்கு வந்த முதல் வருஷம் நான் என்ன பண்ண தெரியுமா, 100 பேர் அந்த தீவுக்கு அனுப்பிச்சு வச்சேன், இருக்கக்கூடிய எல்லா காட்டு மரத்தையும் வெட்டி வீசுங்கன்னு சொன்னேன். 2வது ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது விவசாயிகளை, 1000கணக்கான விவசாயிகளை அந்த தீவுக்கு அனுப்பிச்சு வச்சு விவசாயம் பண்ணுங்கன்னு சொன்னேன். 3வது வருஷம் நான் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது கட்டிட தொழிலாளர்களை அங்கே அனுப்பிச்சு வச்சு கட்டிடங்களை கட்டுங்கன்னு சொன்னேன். 4வது வருஷம் என்னுடைய ஆட்சியில் என்னுடைய அரசவையில் யாரெல்லாம் ரொம்ப அறிவாளியாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டாங்களோ அத்தனை அமைச்சர்களையும் அந்த தீவுக்கு போக சொல்லிட்டேன். நான் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, 5வது வருஷம் நான் இப்போ அங்கே போகிறேன், வாழை மட்டும் இல்லை அங்கே போய் நான் ஆளப்போகிறேன் அப்படின்னு அரசர் சொன்னாரன். படகோட்டி அப்படியே திகச்சு போய் பார்க்குறார். இப்போ இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தீவுக்கு போனால் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையினால எவ்வளவோ பேர் அரசராகவே பயந்துக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே இவருடைய சரியான அந்த திட்டமிடுதல்னால இப்போது இங்கே எப்படி அரசராக இருந்தாரோ அதே மாதிரி அங்கேயும் போய் அவர் அரசராக இருக்க போகிறார். வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது எப்போங்க கிடைக்கும்? ஒரு பிரச்சனையில் நம்ம சிக்கி இருக்கும்போது அதனுடைய முடிவு இதுதான் ஒரு கட்டத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அந்த நேரத்தில் அதுக்காக நாம் பயந்துட்டு இருக்காம நம்முடைய மதியால் அதை வெல்லணும். இப்போ நம்மளுடைய மதியால் அதை வெல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நாம் சரியான முறையில் திட்டமிடணும். வாழ்க்கையினுடைய வெற்றியே எதில் இருக்குன்னா, தெளிவான சிந்தனையோடு சரியான திட்டமிடுதலோடு யார் வாழ்க்கையை கொண்டுட்டு போகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.